இதே சோதரி அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஃபேஸ்புக்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் படித்த அந்த மதராசா ஸ்கூல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அங்கே இவருக்கு நடத்தப்படும் பாடங்கள் குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் குறித்தும் பேசியிருந்தார். அந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போச்சு. இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதராசாவில் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் மதராசாவில் கற்றுத்தரப்படுகிறது, அப்படி என்ன விஷயங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அஸ்கர் அலி ஹூதவி அப்படிங்கிறவர் தான் இவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் மதராசாவில் படிச்சிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹூதேவி அப்படிங்கிறது இவருடைய பெயர் கிடையாது, இவர் வாங்கிய பட்டம். அந்த 12 வருஷம் படித்தாங்கன்னா உங்களுக்கு ஹூதேவி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க போல இருக்கு. அந்த ஒரு பட்டம் தான் இது. ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த ஒரு பட்டத்தை இவர் வாங்கியிருக்காரு. இஸ்லாமிய பிரச்சாரத்துலலாம் இவர் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து இது ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். இப்போ இவர் தன்னை ஒரு எக்ஸ் முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா பல ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு பல விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காரு. மக்களை எஜுகேட் பண்ணுற வகையில் பல விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம அவர் பேசின விஷயம், அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த ஒரு வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இவர் பேசுகிற மலையாளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சமாச்சு புரியும். அப்படி இல்லைனா இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கிட்டத்தட்ட இது 1 ஹவர் மேல இருக்கக்கூடிய வீடியோ. என் கூட ஜெனிச்சவன் அவன் இந்தியன் ஆர்மியில் வர்க் செய்யும்போ என்ன படிப்பிச்சிருந்து, நீங்கள் யாரும் இந்தியன் ஆர்மியில் வர்க் செய்யறது, ஐ அம் வெரி சீரியஸ், என்ன படிப்பிச்சிருந்து நீங்கள் யாரும் இந்தியன் ஆர்மியில் வர்க் செய்யறது. காரணம் என்தா, பாகிஸ்தானில் இருந்தும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் நுழைஞ்சு கேறும் டெரரிஸ்டுகளை நீங்களுக்கு வெடிவக்கேண்டி வரும். അവരെല്ലാം വിശ്വാസികളല്ലേ, അവരെ കുറിച്ച് മറ്റുള്ളവർ പറയും അവർ ടെററിസ്റ്റുകളാണ് എന്ന്. പക്ഷേ നിങ്ങളൊന്ന് ചിന്തിച്ചു നോക്കിയേ, അവരല്ലേ യഥാർത്ഥ വിശ്വാസികൾ, അവർ മുസ്ലിമുകളല്ലേ, അവര് ഇവിടെ ആക്രമിക്കപ്പെടുന്ന കശ്മീരികൾക്ക് വേണ്ടി ചോദിക്കാൻ വരുന്നവരല്ലേ, അവർ ഷഹാദത്ത് കലിമ ചൊല്ലിയവരല്ലേ. നമ്മുടെ മതം എന്താ പഠിപ്പിക്കുന്നത്, ഒരു മുസ്ലിം മറ്റൊരു മുസ്ലിമിനെ കൊല്ലാൻ പാടില്ല. ഇങ്ങ പഠിച്ച പസങ്ക യാരും ആർമിയില ചേരക്കൂടാതെ, இந்தியன் ஆர்மியில் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஆர்மியில் சேர்ந்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி வரும். நீங்கள் சண்டை போடுற மாதிரி வரும்போது இந்த பாகிஸ்தானில் இருக்கிறவங்க, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடலாம் நீங்கள் சண்டை போட வேண்டியது வரும். நீங்கள் யார் கூட சண்டை போட போகிறீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் கூட தான். நம்மளுடைய மதம் என்ன சொல்லுதுன்னா இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியரை கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்தீங்கன்னா இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொல்ல பண்ண வேண்டியது வரும், அவங்கள தாக்க வேண்டியது வரும், அவங்கள அடிக்க வேண்டியது வரும். ஸோ நீங்கள் யாரும் இந்தியன் ஆர்மியில் சேரக்கூடாது, அவங்க எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இவர் சொல்கிறாரு. அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களுடைய விசுவாசிகள் தானே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அபகடகரமான வித்யாபியாசம் என்னட்டு படிப்பிச்சது தந்தா, நீங்கள் இது செய்யணும்னு மாத்திரம் இல்ல, நீங்கள் காணான் போகுந்த அல்லது நீங்கள் ஃபேஸ் செய்யான் போகுந்த கம்யூனிட்டியோடு நீங்கள் இது படிப்பிக்கையும் வேணும். அபகடகரமான வித்யாபியாசம் ഏതെങ്കിലുമൊക്കെ ഒരു തീവ്ര സംഘടനയെ നിരോധിക്കുന്നത് കൊണ്ട് ഇതൊന്നും അവസാനിക്കാൻ പോകുന്നില്ല. ഈ എഡ്യൂക്കേഷൻ സിസ്റ്റം തന്നെയാണ് നമ്മൾ അവസാനിപ്പിക്കേണ്ടത്. ഇസ്ലാം ആസ് ഇറ്റ് ഈസ് ദ റിയൽ ഫാസിസം. ഐ എം വെരി ഷുവർ അബൌട്ട് ഇറ്റ്. ഐ എം വെരി ക്ലിയർ. ഇസ്ലാം ആസ് ഇറ്റ് ഈസ് ദ റിയൽ ഫാസിസം. അതിൽ വേറെ ഒരു സാധനം ആഡ് ചെയ്യേണ്ട ഒരു ആവശ്യമില്ലെന്ന്. അത് തന്നെ ഫാസിസമാണ്. கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாம் தான் உண்மையிலே ஃபேசிசம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களாக இவர் சொல்கிறாரு. இவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்ப 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 கான்ட்ரவர்ஷியலான விஷயம். இஸ்லாமியர்கள் இந்தியன் ஆர்மியில் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மதராசாவில் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. ஒருவேளை இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா இவங்களாம் உண்மையிலே இந்தியர்கள் தானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து நம்ம கண்டிப்பாக கேட்டுதாகணும். இந்தியன் ஆர்மியில் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி இவங்க சொல்லலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரீசெண்ட் டேஸில் அக்னிபாத் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது. அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சில இன்சிடென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, இந்த புல்வாமா தாக்குதல் நியூஸ் பேஜிலலாம் அந்த நியூஸை போட்டிருப்பாங்க. அப்போது அஹஹா போட்டவங்கலாம் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் போய் பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வரும்போது பாகிஸ்தான் ஜெயிச்சதுன்னா அங்கே ஆர்டின் போடுறவங்களும், இந்தியா தோத்துதுன்னா அதுக்கு அஹஹா போடுறவங்களும் யார் அப்படின்றத மாதிரி தயவு செஞ்சு போய் பாருங்கள்.
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அபிநந்தன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சிறைப்படுத்தியது, அதுக்கப்புறமா மறுநாளே வெளியே விட்டாங்க, அது வேறு விஷயம். பட் சிறைப்பிடிக்கும் போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் என்னென்னலாம் பேசினாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிலாம் இவங்க முட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் அவங்களுடைய போஸ்ட்லாம் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்முடைய பிபின் ராவத் அவர்கள் இறக்கும்போது எது மாதிரி போஸ்ட்டுகள், எது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் போய் பாருங்கள். இவர் இதை மாதிரி சொல்லியிருக்கார் இல்லையா, ஹிந்துக்களோ இஸ்லாமியரோ சொல்லியிருந்தால் கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், பட் ஒரு இஸ்லாமியர் அதுவும் 12 வருஷம் படித்து பட்டம் வாங்கின ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி படிப்பு தான் மதராசாக்கால் நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. இதை பற்றி பெருசாக யாருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்கருத்துக்கள் பேசவே இல்லை. இந்த மதராசாக்கால் இருக்கக்கூடியவர்களை பெருசாக இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கவே இல்லை, ஒரு கண்டனத்தை கூட சொல்லவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ஒருவேளை இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. தெரில, கவர்மெண்ட்டு தான் பார்க்கணும் என்ன உண்மையிலேயே அங்கே நடத்துகிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது. ஆல்ரெடி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம், பல செய்தியில் நம்ம பார்த்துருப்போம், பல நியூஸ் பேப்பரில் நியூஸை வந்து பார்த்துருப்போம், பல ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துருப்போம். கேரளாவிலேருந்து தான் அதிகம் பேர் அங்கே ஐஎஸ்ஐஎஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மலையாளிஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. இதை மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் கூட. ஒரு சில மேப் கூட ரிலீஸ் ஆச்சு, 2030 இந்தியா இப்படி இருக்கணும், 2040 இந்தியா இதை மாதிரி இருக்கணும், இஸ்லாமிக் ஸ்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுலாம் தெரிலங்க. பொறுமையாக பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது தெரில, பொறுமையாக பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க. எப்படி கவனிக்கணுமோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கவனிப்பாங்க. பொறுமையாக பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.